அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு 30-31 பிராக்டிஸ் செஷன் சொல்லியிருந்தாலே யாரா ஒருத்தர் படிக்கலாம். படிக்கேன் மேடம். யாரா ஒருத்தர் நீங்களே டிசைட் பண்ணிட்டு மியூட் போட்டுக்கோங்க. சரி ஓகே, அவளே படிக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மேடம் படிக்கிறதுனா படிங்க, ஒன்னும் நான் 31 வேணா நான் படிக்கிறேன் நீங்க. சரிம்மா ஓகே. விஜயலட்சுமி மேம் மியூட் போட்டீங்க. நான் மியூட் போடல. நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே. ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மனே நமஹ. சக்ரேன சம்யதி ஹதோபி பலீர் மகாத்மா. சுக்ரேர ஜீவததனோ ஸ்க்ருதுவர்த்தி தோஷ்மா. விக்ராந்திமான் பயநிலீன சுராம் த்ரிலோகிம். சக்ரேவ சேசதவ சக்ரமுகாத பீதஹ. புத்ராதி தர்ஷன தர்ஷன வச அதிதீர்விஷன்னா. தம் காஷ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்னா. தத் பூஜனம் ததுதிதம் ஹி பயோவ்ரதாக்யாம் சாத்வாதாச ஹம் அசரத் வை பக்தி பூர்ணா. தஸ்யாவதௌ த்வயி நிலி நமதே அமுஷ்யாஹ. ஷாமா சதுர்புஜபவு ஸ்வயமா விராசீஹி. நம்ராம் சதா சதாமிஹ பவத் நயோ பவேயம். கோப்யம் மதீக்ஷணமிதி ப்ரலபன்னயாசீஹி. தம் காஷ்யபே தபசி சந்நிதத்ததானீம். ப்ராப்தோப்சி கர்மபதிதே ப்ரணுதோ விதாத்ரா. ப்ராசூதச பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம் ஸ்வாத்வாதி ஸ்ரவண புண்ணியதினே பவந்தம். நாராயண 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 நாராயணா. எத்தனாவது மேடம்? புண்ணியாசிரமம் தமபி வர்ஷதி புஷ்பவர்ஷை. ஹர்ஷாகுலே சுரகுலே ஸ்மிருத தூரிய கோஷே. பத்மாஞ்சலிம் ஜய ஜயேதி நுத பிருதுப்யாம். தம் தக்ஷேன படுத்தமம் வடுரூப மாதாஹ. தாவத் பிரஜாபி முகை உபநீய மௌஞ்சி. தண்டாஜி நாக்ஷ வலையா பாஷ்வான் கிமேஷ தஹனோனு சனன் குமாரோ யோகினோ கோ அயமிதி சுக்ரமுகைஷ சங்கே. ஆநீதமாசு பிருகுபிர் மகாசி பூதை ஸ்வாம் ரம்ய ரூபமசுரா புலகாவிருதாங்கஹ. பக்த்யா சமேத்ய சுகிருதி பரிபூஜ்ய பாதௌ தத்தோய அன்ருதத் முனிதனி தீர்த்த தீர்த்தம். பிரலாத வம்ச ஜதயா கிருதுபீர் விஜேஷு விஸ்வாசதோனு ததிதம் திவிஜோபிலேபே. யத்தே பதாம்பு கிரிசஸ்ய சிரோபிலாயம் சத்வம் விபோ குருபுரா குருபுராலய பாலயேதாஹ. கிருஷ்ணாய பரபிரம்மனே நமக. பிரீத்யா தைத்யஸ்தவ தனுமக ஸ்ரேக்ஷணாத் சர்வதாபி. த்வம் ஆரத்யயன் அஜிதரசயன் அஞ்சலிம் சஞ்சகாத. மத்தக்கிந்தே சமபிலக்ஷிதம் விப்ரசூனோ வதத்வம். வ்யக்தம் பக்தம் பவனம் அவனிம் வாபி சர்வம் பிரதாஷ்யே. தாமக்ஷீணாம் பலிகிரம் உபாகர்ண்ய காருண்ய பூர்ணோபி. அஸ்யோத்சேகம் ச மயுதுமனா தைத்யவம் சம்ப்ரசம்சன். பூமிம் பாதத்ரய பரிமிதாம் பிரார்த்தயாம் ஆசிதத்வம். ச
சர்வம் தேஹி துகணிகிதே துகணிதிதே தஸ்ய ஹாஷ்யம் நவாஷ்யாத் விஸ்வேஷம் மாம் த்ரிபதமிகம் மிகி கிமி ஆசசே பாலிஷத்வம் சர்வாம் பூமிம் ருணு கிம முனேபி ஆலபத்வத் ஆலபத்வாம் சசப்ருதயன் யஸ்மாத் தர்பாத் த்ரிபத பரிபூ பரிபூதி அக்ஷம க்ஷேபவாதான் பந்தம் சாஷாவகமதத் அதர் கோபி கடோபாந்தியை காதத்ரையாயதி நமுதிதோ விஷ்படை விஷ்டபைர் நாபிதுஷ்யே இது யுக்தேஷ்மின் வரத பவதே தாது காமே ததோயம் தைத்யாசாரியஸ்தவ கலு பரீக்ஷார்த்தின பிரேரணார்த்தம் மாமாதேயம் ஹரி அயமிதி வியக்தமேவா பாப பாபேஷ் பாபேஷ யாஷத்யேவம் யதி ச பகவான் பூர்ண காமோஷ்மி சோகம் தாஷ்யாம் ஏவஸ்மி ஸ்திரமிதி வதன் காவிய சப்தோபி தைத்யஹ விந்தியாவல்யா நிஜ தயா தத்ய பாத்யாய துப்யம் சித்ரம் சித்ரம் சகலமபிஷ பிரார்ப்பயத் தோய பூர்வம் நிஸ்ஸந்தேகம் திதி குலபதௌ தவ்ய அக்ஷேஷ அக்ஷே அக்ஷோர்பணம் தயாதன் வாணே முமுஷு முமுஷு ருஷய சாமரத் புஷ்பவர்ஷம் திவ்யம் ரூபம் தவச ததிதம் பச்சதாம் விஸ்வபாஜாம் உச்சை ருச்சை அவுரு ததவதி கிருத்ய விஸ்வாண்ட பாண்டம் த்வத்பாதாக்ரம் நிஜ பதகதம் புண்டரி கோப்தவோஷௌ குண்டீதோயை அசி அசி அசிச அத்புதநாத் யஜ்ஜலம் விஸ்வலோகான் ஹர்ஷோத்கர்ஷா சுபகு நந்த்ருதே கோசரை ஸ்ருத்சவேஷ்மின் பேரிம் நிக்னன் புவனமசரத் ஜாம்பவான் பக்திஷாலி தாவத் தைஷ்யாம் தைத்யாஸ் வனு மதிருமருதே பார்த்துராரப்தயுத்தா தேவோ பேதை பவதனுசரை சங்கதா பங்கமாபன் காலாத்மாயம் வசதி புரதோ யத்வாஷாத் பிராக் ஜிதா சமக ஸ்மக கிம்போ யுத்தை இதி பலிகிரா தேத பாதாளமாபுகு பாசை பத்தாம் பதக பதினா தைத்ய முச்சை முச்சைரவாதீஹி தார்த்தம் தார்த்தீகம் திச மம பதம் கிம் நவிஷ்வரோஷி பாதம் மூர்த்தினி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பிரக்லாததஸ்தம் ஸ்வயமுகம் முபகதோ மானயன் அஸ்த அஷ்டவீத்வாம் தாபோ சித்தை சித்யை விஹிதமகிலம் தைத்ய சித்தோஷி புண்ணியைஹ லோகஸ்தே அஸ்து த்ரிதிவ விஜயே வாசவத்வம் வம்ச பச்சாத் மஷா மத்சாயுஜ்யம் பஜ பஜச புனர் புனரிதி அன்வக்ருக்னாபலீத்வம் விப்ரை சந்தானிதம் மகவர பாகி வாதாலயேஷ ஸ்ரீஹரே நம இல்லம்மா 30-31 இன்னைக்கு வாமன அவதாரம் இல்லையா திருவோணம் நட்சத்திரம்ங்கிறதுனால ஓணம் பண்டிகைங்கிறதுனால 30-31 படிச்சோம் இனி நம்ம அடுத்தது 39 நம்ம இப்போ அடுத்த இது பார்க்கலாம் கிளாஸ் போன வார கிளாஸ்ல இருந்து கண்டினியூஷன் பார்க்கலாம் 39 சரி சரி ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா படிச்சேன் இப்போ நம்ம வந்து எத்தனாவது ஸ்லோகம் பார்க்கணும் 39 யோகமாய அவதார ஸ்லோகம் பார்த்தாச்சு இல்லையா 6வது ஸ்லோகம் பார்க்கணும் கரெக்டா ரைட் மேம் 6வது ஸ்லோகம் நான் கரெக்டா ரிஷம் ரிஷம் சதர சதர கம்சதே கிமுமயா வினிஷ் பிஷ்டயா பபூவ பவதந்தகஹ க்வச்சன
சிந்தியதாம் தேஹிதம் இதி ததனுஜா விபோ கலமுதீரியதம் ஜக்முஷி மருத்கன பனாயிதா புவிச்ச மந்திரான் ஏயுஷி நிஷம் சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டய பபூவ பவ தந்தகஹ கொச்சன சிந்தயதாம் தேஹிதம் இதி ததனுஜா விபோ கலமுதீரிய தம் ஜக்முஷி மருத்கன பனாயிதா புவிச்ச மந்திரான் ஏயுஷி ஏயுஷி அது அதனால ஏயுஷின்னு சொல்லணும் ஏயுஷின்னு குறியில முடிக்க கூடாது நெடியில முடிக்க யார என்னோட படிக்கிறீங்களோ அன்மியூட் பண்ணிக்கோங்க நிஷம் சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா கலமுதீரியதம் ஜக்முஷி இதி த்வதனுஜா விபோ கலமுதீரியதம் ஜக்முஷி மருத்கணபனாயிதா புவிச்ச மந்திர மந்திரான் ஏயுஷி மருத்கணபனாயிதா புவிச்ச மந்திரான் ஏயுஷி நிஷம் சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா நுசம்சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்தகஹ க்வசன சிந்த்யதாம் தேஹிதம் பபூவ பவதந்தகஹ க்வசன சிந்த்யதாம் தேஹிதம் இதி த்வதனுஜா விபோ கலமுதீரியதம் ஜக்முஷி இதி த்வதனுஜா விபோ கலமுதீரியதம் ஜக்முஷி மருத்கணபனாயிதா புவிச்ச மந்திரான் ஏயுஷி மருத்கணபனாயிதா புவிச்ச மந்திரான் ஏயுஷி நிஷம் சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்தகஹ க்வசன சிந்த்யதாம் தேஹிதம் இதி த்வதனுஜா விபோ கலமுதீரியதம் ஜக்முஷி மருத்கணபனாயிதா புவிச்ச மந்திரான் ஏயுஷி நுசம் சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்த தந்தகஹ க்வசன சிந்த்யதாம் தேஹிதம் இதி த்வதனுஜா விபோ கலமுதீரியதம் ஜக்முஷி மருத்கணபனாயிதா புவிச்ச மந்திரான் ஏயுஷி நிஷம் சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்தகஹ க்வசன சிந்த்யதாம் தேஹிதம் இதி த்வதனுஜா விபோ கலமுதீரியதம் ஜக்முஷி மருத்கணபனாயிதா புவிச்ச மந்திரான் ஏயுஷி நுஷம் சதர கம்சதே கிமுமயா வினிஷ்பிஷ்டயா பபூவ பவதந்தகஹ க்வசன சிந்த்யதாம் தேஹிதம் இதி த்வதனுஜா விபோ கலமுதீரியதம் ஜக்முஷி மருத்கணபனாயிதா புவிச்ச மந்திரான் ஏயுஷி கஞ்சன் கருக்கொண்டு நின்மேல் கருநிற செம்மையர் பேயை வஞ்சிப்பதற்கு விடுத்தான் என்பது ஓர் வார்த்தையும் உண்டு வஞ்சிதவள் மணிமாட மதிர் திருவெள்ளரை நின்றார்
அஞ்சுவன் நீ அங்கு நிற்க அடி அழகையே காப்பிட வாராய். இப்ப வந்து யோகமாய் அவதாரம் பண்ணினா இல்லையா, அவ வந்து என்ன பண்றா, எட்டு கைகளோட ஆகாயத்துல நின்றுட்டு சொல்றான், என்ன அடிக்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, என்ன நீ கொல்லவும் முடியாது, அதனால உனக்கு என்ன கொல்றதுனால உனக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல, ஏன்னா உன்னை கொல்றவன் வேற எங்கேயோ பிறந்துட்டான், இங்க பிறக்கல, நீ வந்து உன்னோட நன்மையை தேடிக்கோன்னு பட்டத்திரி இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றது. என்ன நன்மையை தேடிக்கோ அப்படின்னா, இனிமேலாவது குழந்தையில கொல்லாம இரு, இந்த குழந்தையில கொல்றதுனால உனக்கு ஒண்ணு ஆக போறது இல்ல, குழந்தையிலையும் கொல்லாம இரு, இனிமே அந்த கிருஷ்ணனாலதான் உனக்கு சாவுங்கிறது ஏற்கனவே அசரீரில சொல்லிடுது. அந்த தலையெழுத்தை யாராவது மாத்த முடியுமா? பகவான் கையாலே சாக போறான், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த தலையெழுத்தை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அப்ப நீ என்ன பண்ணணும், மேலும் மேலும் இந்த பாவச்செயலை செய்யாதேன்னு அழகா இந்த இடத்துல பட்டத்திரி சொல்ற. பாவச்செயலை செய்யாம உன்னோட நன்மைய நீ பாரு அப்படின்னு சொல்ற. நன்மைனா என்ன, இந்த மாதிரி குழந்தையில தேடுறதை விட்டுவிட்டு, குழந்தையில எல்லாம் கொல்றதை விட்டுவிட்டு, ஏற்கனவே நீ சாக போறங்கிறது நிச்சயமாயிடுது, கிருஷ்ணன் கையால சாக போறேங்கிறது நிச்சயமாயிடுது, அதனால நீ இனிமே இந்த குழந்தையில தேடுறது, குழந்தையில கொல்றது இதெல்லாம் விட்டுட்டு உன்னோட நன்மைய தேடிக்கோன்னு யார் சொல்றா, நம்ம துர்கா சொல்றா. அவ துர்கா சொல்லிட்டு என்ன பண்றா, தேவர்களால அவ வந்து துதி பாடுறா. தேவர்கள்லாம் எப்பவுமே அவதாரம் பண்ணினா துதி பாடுவா இல்லையா, அது மாதிரி தேவர்கள்லாம் துதி பாடுறா. பூமியில வந்து விஷ்ணு துர்கையா வந்துடுறா, எல்லா கோயில்களையும் விஷ்ணு துர்கையா இருப்பவர் இந்த யோக மாயா தான். அடுத்தது ஏழாவது பிரகே, பிரேகன் இருந்ததுன்னா அதை மாத்திக்கோங்க, பிரகே. பிரகே புன ரகாத்மஜா வச்சன மீரிதா, மீ அது நெடிலது, மீரிதா பூபுஜா பிரலம்ப பக பூதனா, பூதனா இல்ல பூதனா, பிரமுக தானவா மானினக பவன் நிதன காமியா ஜகதி பப்ரமுர் நிர்பயாக குமாரக விமாரகாக கிமிவ துஷ்கரம் நிஷ்கிருபைஹி. பிரகே புன ரகாத்மஜா வச்சன மீரிதா பூபுஜ பிரலம்ப பக பூதனா பிரமுக தானவா மானினக பவன் நிதன காமியா ஜகதி பப்ரமுர் நிர்பயாக குமாரக விமாரகாக கிமிவ துஷ்கரம் நிஷ்கிருபைஹி. பிரகே புனரகாத்மஜா வச்சனமீரிதா பூபுஜா, பிரகே புனரகாத்மஜா வச்சனமீரிதா பூபுஜா, பிரலம்ப பக பூதனா பிரமுக தானவா மானினக, பிரலம்ப பக பூதனா பிரமுக தானவா மானினக, பவன் நிதன காமியா ஜகதி பப்ரமுர் நிர்பயாஹ, பவன் நிதன காமியா ஜகதி பப்ரமோ நிர்பயாஹ, குமாரக விமாரகாஹ கிமிவ துஷ்கரம் நிஷ்கிருபைஹி. குமாரக விமாரகாஹ கிமிவ துஷ்கரம் நிஷ்கிருபைஹி. பிரகே புனரகாத்மஜா வச்சன மீரிதா பூபுஜா, பிரகே புனரகாத்மஜா வச்சன மீரிதா பூபுஜா, பிரலம்ப பக பூதனா பிரமுக தானவா மானினக, பிரலம்ப பக பூதனா பிரமுக தானவா மானினக, பவன் நிதன காமியா ஜகதி பப்ரமுர் நிர்பயாஹ, பவன் நிதன காமியா
जगदिपभ्रमुर्निर्भयाः कुमारकविमारकाः किमिव दुष्करं निष्कृपैः कुमारकविमारकाः किमिव दुष्करं निष्कृपैः प्रगे पुनरगात्मजा वचनमीरिता भूभुजा प्रलम्प भगपूतना प्रमुखदानवमानिनः भवन्निधन काम्यया जगति बभ्रमुर्निर्भयाः कुमारकविमारकाः किमिव दुष्करं निष्कृपैः प्रगे पुनरगात्मजा वचनमीरिता भूभुजा प्रलम्ब भगभूतना प्रमुखदानवामानिनः भवन्निधन काम्यया जगदिपप्रमुर्निर्भयाः कुमारकविमारकाः किमिव दुष्करं निष्कृपैः प्रगे पुनरगात्मजा वचनमीरिता भूभुजा प्रलम्प भगपूतना प्रमुखदानवामानिनः भवन्निधन काम्यया जगदि बभ्रमुर्निर्भयाः कुमारकविमारकाः किमिव दुष्करं निष्कृपैः प्रगे पुनरगात्मजा वचनमीरिता भूभुजा प्रलम्ब भगभूतना प्रमुखदानवामानिनः भवन्निधन काम्यया जगदिपप्रमुर्निर्भयाः कुमारकविमारकाः किमिव दुष्करं निष्कृपैः இப்போ பட்டத்ரி வந்து போன ஸ்லோகத்துல என்ன சொன்னார் உன்னோட நன்மையை தேடிக்கோன்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி யோகமாயா சொன்னதா சொன்னார் ஆனா அடுத்த ஸ்லோகத்திலேயே அப்படியே ஆப்போசிட்டா மாறி போயிடுது இந்த யோகமாயை வந்து சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா கம்சன் வந்து இவாள் கிட்ட எல்லாம் சொல்றான் யார்கிட்ட சொல்றான்னா பிரலம்பன் பகன் பூதனை இவா கிட்ட எல்லாம் சொல்றான் கம்சன் வந்து சொல்றத கேட்டுட்டு அவா அதாவது இவன் வந்து இவன் கூட கொஞ்சம் மனசு மாறி இருப்பான் வந்து சரி வேண்டாம் அவதான் சொல்லிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு மாற்றத்தோட இருந்திருப்பான் அதாவது அந்த சரி ஒரு டைலமால இருந்திருப்பான் கம்சன் ஆனா இவாள்லாம் வந்து என்ன பண்ணிட்டா எங்களை மாதிரி ஒரு அரசுரர்கள் எல்லாம் இல்லையா அவனை கொல்றதுக்கு அந்த குழந்தை என்ன பெரிய இந்த குழந்தை அவனை கொல்ல முடியாத என்ன நாங்களே போறோம் இப்ப வந்து நம்ம படத்துல எல்லாம் கூட வசனம் பார்த்திருப்போம் அவன் ஒருத்தன் அடிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு தலைவரே நாங்களே பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடியாள்னு சொல்லிட்டு போவா இல்லையா அது மாதிரி இந்த அடியாள்கள் கம்சனுடைய அடியாள்கள்லாம் சொல்லிட்டு போறான் பிரலம்பன் பகான் பூ பூத்தனை இவெல்லாம் வந்து என்ன பண்றான்னா இந்த குழந்தை எந்த குழந்தைய கொல்லணும் கிருஷ்ணனை தான் கொல்லணும் இல்லையா கிருஷ்ணனை கொல்லாம என்ன பண்றான்னா இப்ப இந்த யோகமாய அவதரித்த அந்த நாள்ல தான் குழந்தை பிறந்திருக்கு அப்ப அந்த நாள்ல அந்த நாட்டுல எந்தெந்த குழந்தைகள் பிறந்திருக்கோ அத்தனை குழந்தையும் கொண்டுட்டான் எவ்வளவு ஒரு இது அதாவது வந்து அந்த குழந்தையில ஏதோ ஒரு குழந்தை கிருஷ்ணனா இருக்கப்படாதானே அவளுக்கு ஒரு நப்பாசை அந்த மாதிரி கிருஷ்ணனை கொல்ல முடியுமா கொல்ல முடியாது ஆனா அவளுக்கு நப்பாசை அதனால அந்த மாசத்துல இருக்கிற அந்த அந்த நாள்ல பிறந்த குழந்தை எல்லாத்தையும் கொண்டுட்டார்னு இப்ப இந்த மாதிரி பாகவதத்துல இந்த மாதிரி கதை சொல்லியிருக்கு இல்லையா அதனால ஆழ்வார் பார்த்தார் சுச்சுவோ இந்த அந்த அந்த நாள்ல இந்த எந்தெந்த குழந்தைகள் பிறந்திருக்கோ அந்த இது அந்த இதெல்லாம் வந்து கம்சனுக்கு தெரிஞ்சு போயிடுதுன்னா அப்ப கிருஷ்ணனையும் கொள்றதுக்கு இது பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்றாரு அத்தத்தின் எட்டாம் நாள் பிறந்த பிள்ளைன்னு தன்னுடைய பாசரத்துல சொல்றார் பெரியாழ்வார் அத்தத்தின் எட்டாம் நாள்னா ஹஸ்தத்துல இருந்து ஹஸ்த நட்சத்திரத்துல இருந்து எட்டாவது நட்சத்திரம் என்ன ரோகிணி நட்சத்திரமாவும் வராது ஆனா அவர் வந்து மறைச்சு சொல்றார் அந்த குழந்தை அந்த ஹஸ்தத்துல இருந்து எட்டாம் நாள் பிறந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைதான் பிறந்திருக்கு கிருஷ்ணன் அந்த குழந்தைதான் வந்து கொல்ல போறதுங்கிற மாதிரி கம்சனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அதுக்காக பெரியாழ்வார் வந்து இந்த மாதிரி சொல்றார் இப்ப இந்த குழந்தை எல்லாம் இப்படி எல்லா குழந்தைகளையும் அந்த ராத்திரையில எந்தெந்த குழந்தைகள் பிறந்ததோ பிறந்ததோ அத்தனை குழந்தைகளையும் இவெல்லாம் வந்து கொண்டுட்டே வர அப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகான வார்த்தை யூஸ் பண்றாரு என்னன்னா
நம்ம மனசுல இரக்கம்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இரக்கம்னு ஒரு அந்த எண்ணமே இல்லைன்னா ஒருத்தனை கொல்றதும் ஒண்ணுதான். இன்னைக்குதான் நான் அந்த ஏதோ ஒரு இது படிச்சேன், அதாவது வந்து இரக்கம் இல்லாதவனுக்கு கற்பழிக்கிறதும் ஒண்ணுதான், ஒருத்தனை கொலை பண்றதும் ஒண்ணுதான். கையில கத்தி வச்சுட்டு இருக்கவனுக்கு கற்பழிக்கிறதும் ஒண்ணுதான், கொலை பண்றதும் ஒண்ணு, எல்லாமே ஒண்ணுதான் அவனுக்கு. அதாவது எல்லாமே அத வந்து ஒரே செயலா இருக்கும். இந்த குழந்தைன்னு பார்க்காம கற்பழிக்கிறது அந்த மாதிரி எல்லாம், அந்த இரக்கம் இல்லாதவாளுக்கு எல்லா செயலுமே பாவ செயல் தான். அதுதான் இங்க சொல்ற, மனசுல வந்து இரக்கம் இருந்தாதான நல்ல காரியம்ங்கிறது வரும். அப்ப மனசுல அந்த எண்ணம் இருக்கணும், இரக்கம்ங்கிற எண்ணம் இருக்கணும். அவளுக்கு அந்த எண்ணம் இல்லை, அதனால எல்லா கெட்ட காரியம், எந்த கெட்ட காரியத்தை தான் பண்ண மாட்டா, இது இதெல்லாம் கெட்ட காரியம்னு நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோமோ அத்தனை கெட்ட காரியத்தையும் பண்ணுவார் அப்படின்னு இந்த இடத்துல பட்டத்ரி சொல்றார். அடுத்தது கிமிவ துஷ்கரம் நிஷ்கிருபைன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதான் கிமிவ எந்த கெட்ட காரியத்தையும், துஷ்கரகம் துஷ்கரம்னா எல்லா காரியமும், எந்த கெட்ட காரியத்தையும் அவ வந்து செய்யறதுக்கு தயங்க மாட்டா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தட்டம் இப்ப போட்டுக்கணும், தட்டம் பசுப மந்திரே துவயி முகுந்த நந்த பிரியா பிரசூதி சயனே சயே ருததி கிஞ்சி தஞ்ச பதே விபூத்ய தனிதா ஜனை தனய சம்பவே கோஷித்தே முதா கிமு வதாம் வதாம் யஹோ சகல மா குலம் கோகுலம் தட பசுப மந்திரே தொயி முகுந்த நந்த பிரியா பிரசூதி சயனே சயே ருததி கிஞ்சி தஞ்ச பதே விபுத்ய வனிதா ஜனை தனய சம்பவே கோஷிதே முதா கிமு வதாம் யஹோ சகல மாகுலம் கோகுலம் தத பசுப மந்திரே தொயி முகுந்த நந்த பிரியா ததப்பசுப மந்திரே த்வயி முகுந்த நந்த பிரியா பிரசூதி சயனே சயே ருததி கிஞ்சி தஞ்ச கிஞ்சி தஞ்ச பதே பிரசூதி சயனே சயே ருததி கிஞ்சி தத் கிஞ்சி தஞ்ச பதே விபுத்ய வனிதா ஜனை தனய சம்பவே கோஷிதே விபுத்ய வனிதா ஜனை தனய சம்பவே கோஷிதே முதா கிமு வதாம்யஹோ சகல மாகுலம் கோகுலம் முதா கிமு வதாம்யஹோ சகல மாகுலம் கோகுலம் தத பசுப மந்திரே தொயி முகுந்த நந்த பிரியா தத பசுப மந்திரே வயி முகுந்த நந்த பிரியா பிரசூதி சயனே சயே ருததி கிஞ்சி தஞ்சத் பதே பிரசூதி சயனே சயே ருததி கிஞ்சி தத் கிஞ்சி தஞ்சத் பதே விபுத்ய வனிதா ஜனை தனய சம்பவே கோஷிதே விபுத்ய வனிதா ஜனை தனய சம்பவே கோஷிதே முதா கிமு வதாம்யஹோ சகல மாகுலம் கோகுலம் முதா கிமு வதாம்யஹோ சகல மாகுலம் கோகுலம் தத பசுப மந்திரே தொயி முகுந்த நந்த பிரியா பிரசூதி சயனே சயே ருததி கிஞ்சி தஞ்சத் பதே விபுத்ய வனிதாத ஜனை தனய சம்பவே கோஷிதே முதா கிமு வதாம்யஹோ சகல மாகுலம் கோகுலம் தத பசுப மந்திரே த்வயி முகுந்த நந்த பிரியா பிரசூதி சயனே சயே ருததி கிஞ்சி தஞ்சத் பதே
विभूत्य वनिता जनै तनय संभवे कोशिते मुदा किमु वदाम्यगो सकलमाकुलं गोकुलं ततपशुपमन्दिरे त्वयि मुकुन्द नन्द प्रिया प्रसूदि शयने शये रुदति किञ्चिदञ्जत्पदे विभुत्य वनिता जनैस्तनय सम्भवे घोषिते मुदा किमु वदाम्यहो सकलमाकुलं गोकुलम् तदप पशुभ मंदिरे वै मुकुंद नंद प्रिया प्रसूदि शयने शये रुदति किञ्चिदञ्जत्पदे विभुत्य वनिता जनैस्तनय सम्भवे घोषिते मुदा किमु वदाम्यगो सकलमाकुलं गोकुलम् इप इवाळ्ना प्रलंबन भगन पूतने इवाळ पत्तिला भट्टत्री सोल्लिट அடுத்த ஸ்லோகத்துல இப்ப வந்து காட்சி மாறுறது கோகுலத்துல என்ன நடக்கிறதுங்கிறத சொல்ற இந்த இதனுடைய அர்த்தத்தை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதே 5:30 தான் காயன வாச்சா சொல்லிருந்தோம். Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you all. Thank you, ma'am.